தமிழகத்தில் தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்ட பின் பள்ளி தேர்வுகள் குறித்து முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஏழூரில் இலவச ஆடு மற்றும் கறவை மாடுகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பாக மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போதைய சூழலில் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் அட்டவணை வெளியான பிறகு தேர்வு குறித்து அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வரலாம் என்றும் 98% மாணவர்கள் பள்ளிக்கு வர விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். முதல்கட்டமாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாகவும் இதற்காக 6029 பள்ளிகள் தயாராக உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை எப்போது திறக்கலாம் என்பது குறித்து ஆய்வு செய்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார்.